வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, ஸோ 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் சொல்லு ஒண்ணும் இல்லையா? ஓகே, 30 மினிட்ஸ்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட ஒரு டீ எப்படி குயிக் டீ கேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதெல்லாம் பேக்கிங்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அந்த ஸ்டெரர் பண்ணுறது எல்லாத்துக்கும் லைக் ஒரு 10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பேக்கிங்க்கு வந்து எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு குக்கரில் வைக்கிறதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் சுகர் ஆட் பண்ணணும். ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் போடலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் போடுறேன். இந்த ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா லைக் இனிப்புக்கு ஏதாப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் 3/4 கூட போட்டுக்கலாம், இல்லை 2/3 போட்டுக்கலாம், என்ன வேணாமலும் போட்டுக்கலாம். அது உங்களோட மெஷர்மெண்ட் என்னமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2/3, நீங்கள் பார்த்தீங்களா 2/3 நான் போடுறேன். ஸோ நான் வந்து லைக் இது நாடு சக்கரைனால ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 போடு மெஷர்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இது போட்டதுக்கப்புறம் லைக் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரு வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4, ஓகேங்களா? லைக் இங்கே பாருங்கள், 1/4 கப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து லைக் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றுறோம். பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றுறோம், ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு. ஸோ இது வந்து லைக் மற்ற எண்ணெயெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணல, ஸோ பூர்ணா மட்டும்தான் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த எண்ணெய்க்கு பழகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் 1 கப் பால் ஊற்ற போகிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றினாலும் வந்து ஒன்றும் இல்லை, இது ஊற்றுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் பால் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சாஃப்ட் கொடுக்கறதுக்கு மட்டுக்காக தான் நம்ம வந்து பால் போடுறோம். ஸோ வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் போட்டுருங்க. ஸோ பால் 1 கப் ஊற்றியாச்சு. ஸோ பால் ஊற்றினதுக்கப்புறம் லைக் கிராஜுவலாக எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், லைக் கொஞ்சம் நேரம் அந்த நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்ல பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பீட் பண்ணுறதுக்குனே நான் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கிறேன், அவங்கள அப்புறமேட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் கொக்கோ பவுடர் போடணும், ஓகேங்களா? கொக்கோ பவுடர் போடுறது இல்லாமல் அதை நம்ம வந்து சலிக்கணும். சலித்ததுக்கப்புறம் தான் அதை போடணும். ஓகே, இதில் வந்து பாதி கப் இருக்குது, கீழே கொஞ்சம் பாதி கப் இருக்குது, அதெல்லாம் எதுவும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க, சலிக்கிறோம்.
கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் போட்டோடனே நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். ஓகே நல்லா சைடில் எல்லாமே வராமல் பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா லைக் பீட் பண்ணோடனே கலர் மாறிடுச்சு. அந்த மாதிரி நம்ம நம்ம நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 teaspoon வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்று பாப்பா. ஓகே ஓகே ஓகே. ஸோ 1 teaspoon வினிகர் அண்ட் தென் 1 teaspoon வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெனிலா எசன்ஸா. ஓகேங்களா. ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1.1/2 spoon யூஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றினோடனே லைக் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றினோடனே ஒரு வாட்டி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணோடனே அதோட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மாறும். லைக் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் அந்த ஸ்மூத்தினஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சாக்கோ சிப்ஸ். ஓகேங்களா. இந்த சாக்கோ சிப்ஸ் இருக்குது. ஸோ சாக்கோ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லைக் இந்த டெய்ரி மில்க்கு இந்த பாவான் சாக்லேட் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் வி கோ ஃபார் இந்த மோல்டிங்க்கு போகலாம் நம்ம நெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டம்ளர்ஸ் எடுத்துக்கோங்க. டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நல்லா இதாகிறதுக்காக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து கேக் நல்லா வெளியே வர்றதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் தடவிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடவி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் எண்ணெயெல்லாம் தடவி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பீட் பண்ண அந்த பீட்டர் பண்ணதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் அதில் கப்பில் எல்லாத்தையும் போட்டுரும். ஓடு 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 ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா கீழ. உங்களுக்கு சரியாகவே ஊற்ற தெரியல. நீங்கள் சரியாக ஊற்றிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஊத்த தெரியலையா. சரி ஓகே பரவாயில்ல. பெரியவங்க சொன்னா நம்ம கேட்டுக்குவோம். ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா சைட்லலாம் கொஞ்சம் கொட்டுது பரவாயில்ல. நம்ம ஒன்றும் குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் தாமவெல்லாம் இல்லை. நம்ம பிகினர் தான். வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கண்ணா. ஆமாம் எங்கள் அம்மா சரி பாலையே அடிப்பாங்க. சைடுல உள்ளாம வந்து குளிஞ்சினா பாது. குளிஞ்சா நீங்க அடி வாங்க போறது. நான் எங்க அடி வாங்க போறேன். போதும் தட்டி விட்டுங்க. அது பிளேனா வரதுனால கை யூஸ் பண்ண கூடாது. ஆண்டி நான் இந்த மாதிரி பண்றேன். ஏன் யூஸ் பண்ண கூடாது? அவ்வளியா இந்த வலிச்சு விட்டா அது பாட்டு. சாயிங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. வலிச்சு நக்கிடலாம் அப்புறமேட்டுக்கு. ஸோ எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சோடு தான் கீழே செஞ்சு இருக்குது. இட்ஸ் ஓகே வெல் டன்.
இப்போ மேலே வந்து லைக் டாப்பிங்ஸ்க்காக உங்களுக்கு முடிச்சு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பிடிக்கலன்னா லைக் பண்ணிட்டுங்க. டாப்பிங்ஸ்க்காக நான் கொஞ்சம் ரோஸ்டட் பாதாம் வந்து நான் போடுறேன். சாக்கோ பவுடரும் போடுற, அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து சாக்கோ பவுடர் போடுறாங்க, அந்த மேடம்க்கு வந்து சாக்கோ சிப்ஸ் போடுறாங்க. சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்களா? ஆனால் சாக்கோ சிப்ஸோட ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் இதை நான் போட போறது இல்லை, நாங்கள் சாப்பிட போறோம். சொல்லு இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் வச்சுக்கோங்க. ஓகே, குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வந்து அந்த உப்பை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம உப்பு கொட்டியாச்சு. ஸோ உப்பு கொட்டிட்டோம் அப்படின்னா இந்த உப்பை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகிறதும் லைக் பேக் ஆகுறதும் நம்ம சீக்கிரம் பேக் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம உப்பு கொட்டி வச்சுருக்கோம். இதை நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம், லைக் ஆஃப்டர் ஃபுட் ஆஃப்டர் கவர் ஒன்று நம்ம இதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். அடியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், தூள் உப்பு தான் போடணுன்னு சொன்னாங்க. நான் வந்து கல் உப்பு போடணுன்னு சொன்னாங்க, நான் தூள் உப்பு போட்டுட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ மக்களே, கடைசியில் வந்து ஒரேடியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் சாப்பிட்டேன். என்ன நான் பண்ணனால நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். ஆனால் வந்து நம்ம அசிஸ்டன்ட் செஃப் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். கோவன் மேடம், ஏற்கனவே தின்னு பார்த்துட்டேன், சுத்தமாக பிடிக்கல. இது நல்லா இருந்துச்சு. என்னோட பெரிய பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஏன் அப்படின்னா லைக் எக்லெஸ் ஆக்சுவலி இது எக்லெஸ் கேக்கு. முட்டை போடாமே நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தயவுசெய்து வந்து சில்வர் டம்ளரில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஏதாச்சும் டம்ளரில் ட்ரை பண்ணுங்கள். சில்வர் டம்ளர் வந்து நல்ல பல பலன்னு சரவணா ஸ்டோரில் இருந்த டம்ளரு பழைய பித்தளைக்கு பழைய இயம்பித்தலைக்கு பெரிச்ச முழுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகேங்களா, அந்த உப்பு பட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்மெல்லும் சொதப்பழிச்சிடலாம், கண்டுக்காதீங்க, நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. ஓகே, இதனால் வந்து 4 டம்ளர் நான் அடிஷ்னலாக வீட்டுக்கு வாங்கி தரணும். ஓகே, பாய் பாய்.